அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 8240 பேர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் இதுவரை இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் அனைவருக்கும் நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு தொடங்கி காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது, சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், அங்கு கலச்சூழல் என்ன? சட்டப்பேரவை பொதுத்தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் அல்லது அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 9 மணியிலிருந்து அதிமுகவில் சட்டசபை பொதுத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் பதிலில் தற்போது நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் ஒரு சில மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தற்போது பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காலை ஒரே நாளில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து குறிப்பாக 8250 பேர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக அலுவலகத்திற்கு வந்து குவிந்ததால் கூட்ட நெரிசலும் ஒரு சில நேரத்தில் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதை காண முடிந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது தடுப்புகள் அமைக்கப்பட்டு மாவட்ட ரீதியாக அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்பாகவே இங்கு வர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் கூறப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு தாக்கல் செய்தவர்கள் உள்ளே வரக்கூடாது. தங்கள் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு தாக்கல் செய்தவர்கள் மட்டுமே கட்சியினுடைய அலுவலகத்திற்குள் வர வேண்டும். மாவட்ட ரீதியாக ஒலிபெருக்கின் மூலமாக தெரிவிக்கும் பொழுது வர வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என தொடர்ச்சியாக அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேர்காணல் தொடங்குவதற்கு முன்பாக அதிக அளவில் கூடியதன் காரணமாக சற்று கூட்ட நெரிசலும் அதே போன்று தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதில் திண்டுக்கலைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்ளே செல்லக்கூடியவர்கள் மாவட்ட ரீதியாக மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய சூழல் இருப்பதால் அங்கங்கு நின்று கொண்டும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒலிபெருக்கின் மூலமாக தங்கள் மாவட்டங்கள் அழைக்கப்பட்டதற்கு முன்பாக பின்பாகத்தான் உள்ளே செல்வதற்கான அனுமதி கொடுக்கப்படுவதை தொடர்ந்து நேர்காணலில் பங்கேற்றவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நேர்காணலுக்கு சென்று வரக்கூடியவர்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடம் தற்போது வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தற்போது இடம் கொடுக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு தகுதி இல்லை என்று கருத வேண்டாம் எனவும் கூட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இதில் தொடர்ச்சியாக மாவட்ட ரீதியாக விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்தவர்கள் நேர்காணல் பங்கேற்று வருகிறார்கள். அவ்வாறு விருப்ப மனு தாக்கல் செய்து நேர்காணலில் பங்கேற்ற எம்ஜிஆர்னுடைய பேரன் ராமச்சந்திரன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார், இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்து இப்போ நேர்காணல் முடிந்துருச்சா உங்களுக்கு? நேர்காணல் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஆண்டிப்பட்டி, ஆலந்தூர், பல்லாவரம் தொகுதியில் வந்து நான் வந்து விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ஜிஆர் ஐயா வீட்டிலேருந்து வரனால எனக்கு வந்து நிச்சயமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நேர்காணல் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் வெள்ளம் வந்திருக்கோம். ஸோ திருப்பியும் அடுத்த ஆலந்தூருக்கும் பல்லாவரமுக்கும் இப்போ போகணும் நான். இப்போ நேர்காணல் என்ன மாதிரியான அறிவுறுத்தல் உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க? உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறீங்களா? இல்லை, இடம் நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து த ஃபவுண்டர் ஆஃப் ஏஐடிஎம்கே வந்து எம்ஜிஆர் ஐயா தான். ஸோ அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா. ஸோ 2008 வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தபோது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு சீட்டு கொடுக்குறதா இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார். ஸோ அதுக்கு பதிலாக நான் கேட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நிச்சயமாக எம்ஜிஆர் ஐயா வீட்டிலேருந்து எம்ஜிஆர் பேரன் வரும்போது நிச்சயமாக வந்து அது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக ஆலந்தூர், பல்லாவரம், ஆண்டிப்பட்டி தொகுதிகளை கேட்பதற்கான காரணம் என்னென்ன? மறந்த மூலம் எம்ஜிஆர் இந்த தொகுதியிலெல்லாம் போட்டிகிட்டு இருக்கிறார், அதன் அடிப்படையில் கேட்குறீங்களா? இல்லை, அந்த அடிப்படையிலும் கேட்குறேன். அதே மாதிரி வந்து ஆண்டிப்பட்டியில் வந்து எம்ஜிஆர் ஐயாவோட ஸ்டார் தொகுதி. அங்கே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட நான் ஷூட்டிங் போகும்போது நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லை, ஏன்னா கொரோனா டைம் அப்போது. ஸோ அப்போ நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ சாப்பாடு இல்லை அப்படின்னாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு 60,000 குடும்பங்களுக்கு வந்து நான் அரிசி, பருப்பு எல்லாமே, மளிகை சாமான் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹேண்டிகேப்புக்கு வந்து இருசக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் எல்லாமே நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சுயத்தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆண்டிப்பட்டி மக்கள் வந்து என்னை எப்போவுமே மறக்க மாட்டாங்க. என்னை எல்லாருக்குமே வந்து ஆண்டிப்பட்டியில் எல்லாருக்குமே தெரியும். ஆலந்தூர் வந்து எங்கள் எம்ஜிஆர் ஐயா வீடு வந்து ஆலந்தூர் தொகுதியில் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே நான் போட்டிட்டு இருக்கேன். நன்றி.
முக்கியமாக இதே போன்று பல பிரமுகர்களும் ஆதிமுகவில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு தாக்கல் செய்து நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கடந்த 2016 ஐ ஒப்பிடும் பொழுது பாதி அளவிற்கே விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சுமார் 26,174 பேர் கடந்த 2016 ஆம் ஆண்டு விருப்பமனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது 8,250 பேர் மட்டுமே விருப்பமனு தாக்கல் செய்திருப்பது ஒரு குறைந்த அளவே ஆதிமுக நிலையில் போட்டியிடுவதற்கு விருப்பம் காட்டுவதையும் இது காட்டுகிறது மற்றொரு புறம் ஒரே நாளில் நேர்காணலில் பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் தற்போதைய தகவலுக்கு நன்றி அன்புச்செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க